Nama Parvati Padaye Arahara Mahadeva Thenadudaya Sivane Potri Ennattavarkum Iraiva Potri Yekambatturi Endhai Potri Bagam Pennuruvanai Potri Kavai Kanakathirale Potri Kailai Malayane Potri Potri Vedhanayagan Vediyar Nayagan Adhi Nayagan, Adhirai Nayagan, Madhil Nayagan, Madhavar Nayagan, Buddha Nayagan, Punniya Murthiyaha Vilangukindra, Karunikkadalana, Umai Orubakanin Paripooranamana, Thiruvaril Thunaiyalum, Guruvaril Thunaiyalum, Ungal Athunai Perayum Sandithi, Irivanudaiya Thirunamangalinudaiya Sirappai Solluvadhan Vaayilaga, Adiyom Perumagizhvu Adaigindrom. அந்த வகையில் இறைவனுடைய திருநாமங்களுக்கு 1000 திருநாமங்கள் சொல்லி தொல்லோனம் கொட்டாமோ என்று நம்முடைய மணிவாசகப் பெருமான் சொல்லுவார். ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் சொல்லி திருத்தொல்லோனம் கொட்டாமோ என்று திருத்தொல்லோனம் என்கின்ற அந்த பகுதியிலே அப்படி ஒரு நாமத்தை சொல்லுவார். நாம் இறைவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறோம். அங்கே இறைவன் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்களையோ அல்லது பட்டாச்சாரிய பெருமக்களையோ சந்தித்து நாம் செய்கின்ற அடிப்படையான பூஜை என்னவென்று சொன்னால் அர்ச்சனைகள். அர்ச்சனை என்பது என்ன? அர்ச்சனை என்பது பாட்டே ஆகும் என்று அருளாளர் அருளியிருக்கிறார்கள். அர்ச்சனை என்பது இறைவனுடைய திருநாமங்கள். இறைவன் நமக்கெல்லாம் ஒரே ஒரு பெயர்தான் இருக்கிறது. நமக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் நம்மை இன்னொரு பெயரை சொல்லி அழைப்பார்கள். சுருக்கமாக இப்பொழுது என்னுடைய பெயர் சிவா என்று வைத்துக் கொள்ளுங்களேன். என்னுடைய தந்தையாரோ என்னுடைய தாயாரோ என்னை எப்பொழுதும் கண்ணா என்று தான் அழைப்பார்கள். அது அன்பினுடைய மிகுதியாக அப்படி சொல்வது. அதைப்போல இறைவனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் இறைவனுடைய நாமாக்களை அப்படி 1000 நாமாக்களாக பிரித்து சஹஸ்ர நாமம் என்கின்ற வகையிலே இறைவனுடைய திருநாமாக்களை எல்லாம் 1000 நாமாக்களை சொல்லி இறைவனாலே அர்ச்சிக்கப்படுவது தூய மலர்களை கொண்டு. இந்த மலர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அருளாளர்கள் அதையும் சொல்லியிருக்கிறார்கள். பெரும்புலர் காலை மூழ்கி, எப்படி பாருங்கள், பெரும்புலர் காலை மூழ்கி. இன்றெல்லாம் காலை என்பதையே பார்க்காதவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். பெரும்புலர் என்பதையே தெரியாமல் உறக்கத்திலேயே இன்னும் விழிக்காமல் இருக்கின்றவர்கள் நிறையா பேர் இருக்கிறார்கள். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி, சிவபெருமானை பித்தர் என்று சொல்லுகிறார், பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து. அப்போ எப்படி இருக்கணும்னா இறைவன் வழிபாடு செய்யும்போது அரும்பொடு மலர்கள் கொண்டு. அந்த மலர்களை எப்படி பறிக்கணும்னா புதிய செடிகளுக்கு சென்று அந்த மலர்களை பறித்து அரும்போடு சேர்ந்த மலர்களை பறிக்க வேண்டும். அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து நம்முடைய உள்ளத்தில், உள்ளேனா அவனுடைய உள்ளம், நம் உள்ளத்தில் என்ன இருக்கணும்னா இறைவனை வழிபட வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்க வேண்டும். அந்த ஆர்வம் மிகுதி இருக்க வேண்டும். ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி, விரும்பினா ஆசையோடு விரும்பி, நல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டானாரே என்கின்றார் நம்முடைய அருளாளர்கள். அத்தனை சிறப்பு வாய்ந்த இறைவனுடைய பூஜை, 1000 திருநாமம் கொண்ட இறைவனுடைய சகஸ்ர நாமங்களை சொல்லி அருளாளர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் ஆலயத்திலே அர்ச்சனை செய்விப்பார்கள். பக்தர்களாகிய நீங்கள் 1000 திருநாமமாகிய சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இறைவனுடைய ஒரு நாமத்தையாவது உள்ளன்போடு மனம் உருகி ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத இறைவனுக்கு சிவனாலயத்திற்கு சென்றால் ஓம் நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சரமோ, விஷ்ணு ஆலயத்திற்கு சென்றால் ஓம் நமோ நாராயணா என்கின்ற அஷ்டாட்சரமோ, இப்படி இறைவனுடைய நாமாக்களை சொல்லுவதன் வாயிலாக உங்கள் வாழ்விலே ஏற்பட்டிருக்கின்ற எல்லா இடர்பாடுகளும் நீங்கப்படும். உங்கள் வாழ்விலே ஏற்பட்டிருக்கின்ற துன்பங்களெல்லாம் இன்பங்களாக மாறுகின்ற அற்புதமான நிலை உங்களுக்கெல்லாம் ஏற்படும் என்று சொல்லி இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்தித்து இறைவன் திருநாமத்தினுடைய சிறப்பையும் இறைவன் திருநாமத்தினுடைய பெருமையும் சொல்லுவதற்கு இறைவன் அருளியிருக்கின்ற அரிய பேரை நாம் என்றும் மகிழ்ந்து பாராட்டி உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய வாழ்வில் குறைகளெல்லாம் விலகி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆலயத்தின் முன்பாக நின்று இறைவனை பரிபூர்ணமாக பிரார்த்திக்கின்றோம். ஹரஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவ தன்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த ஜானகி ஜீவனஸ்மரணம் ஜெய ஜெய ராமராம்.